ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து பலரையும் விரும்புகிறோம் ஏதோ ஒரு காரணத்தினால. நம்மளையும் பலரும் விரும்புகிறாங்க. இந்த பாண்ட் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளார ஒரு விதமான ஈர்ப்பு இருக்குது. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் நடுவில் பாசம் இருக்கும், அப்படி ஒரு ஈர்ப்பு, பாசம் என்கிற ஒரு பந்தம். அதே போல் தாய்க்கும் பிள்ளைக்கும் அந்த அன்பு, பாசம், இது எல்லாமே கலந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். உறவினர்கள், அண்ணன் தம்பி, ஒரு சகோதர பாசம் இருக்கும், இப்படி ஒரு ஈர்ப்பு. நட்பு, ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே இருப்பது நட்பு, ஒரு நட்பு என்கிற ஒரு ஈர்ப்பு. அது வந்து நண்பர் என்ன தான் தப்பாக திட்டினாலும் கோச்சிக்க மாட்டாங்க, ஆனால் வேறு யாராவது திட்டினா கோச்சிப்பாங்க. அப்படி தான் அந்த ஈர்ப்பின் காரணமாக தான் கோபம் என்பது வராது. ஒரு அளவுக்கு மீறினா வரும், அது வேறு விஷயம். இருந்தாலும் பொதுவாக கிண்டல் பண்ணால் கூட கோச்சிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணால் கோச்சிக்க மாட்டாங்க. காரணம், அந்த நட்பு என்கிற ஒரு பந்தம், அந்த ஒரு நட்பு என்கிற பேரில் இருக்கிற ஒரு ஈர்ப்பு, இதுதான் விஷயம். இப்படி பலவிதமான இந்த ஈர்ப்பு விசை வந்து பல விதத்திலையும் பரிணமிக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியாக பரிணமிக்குது, வெளிப்படுது. இது இல்லாமல் இந்த உலகம் செயல்படாது. ஐந்தறிவு மிருகங்களுக்கு கூட பாசம் இருக்குது. நாய் அதோடய குட்டியை அழகாக தூக்கிட்டு போகிறது, குரங்கு அதோடய குட்டியை பாதுகாக்கிறது, இதிலேருந்து எல்லாமே தெரியுது. அப்படி ஒவ்வொரு வகையிலையும் அந்தந்த ஜீவன்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈர்ப்பு பந்தம் அப்படி என்பது இருக்க தான் செய்யுது. இதற்கு நம்ம வந்து பல வகையான பேர்களும் சொல்கிறோம். நாம் வந்து மற்றவரை ஈர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலே வசீகரிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட வந்து ஒரு அன்பாக பேசுகிறதோ புன்னகைக்கிறதோ, இது எல்லாமே நம்மளுடைய வசீகரத்தின் வெளிப்பாடு. நம்மளுடைய வசீகர சக்தி அவர்களை நம் பக்கம் அதிகமாக ஈர்ப்பது. நார்மலாக என்பது உறவு முறைகளையும் நட்பு முறைகளையும் ஈர்ப்பது என்பதையும் தாண்டி, ரொம்ப அதீத பழக்கம் இல்லாமல் சும்மா என்னன்னு பேசினா கூட உடனடியாக நம்ம பேரில் ஒரு ஈர்ப்பு வருவதற்கும், இல்லை பார்த்தாலே நம்மளுக்கு மேலே ஈர்ப்பு வருவதற்கும் நம்மக்கிட்ட இருக்கிற வசீகர ஆற்றல் தான் காரணம். இது போல் இந்த வசீகரம் வந்து பல வகையிலையும் பரிணமித்து பல வகையான விஷயங்களுக்கும் தேவையாக இருக்குது. ஒருத்தரை நாம் நம் பக்கம் நம்மளுடைய மனதிற்கு பிடித்தது போல அவர்கள் மனதில் நாம் இடம் பெறுவதற்காக நாம் ஈர்க்கும் செயல்தான் வசியம். இப்படி இந்த வசியம் பல வகையிலையும் இருக்கிற பட்சத்தில் பெரும்பான்மையான வசியங்கள் யாருக்கு யூஸ் ஆகுது? வசியம் அப்படின்னு சொன்னாலே பல பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. நம் விருப்பத்திற்கு, நம்மளுடைய ஒரு நம்மை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு அவர்களை நம்மை நோக்கி ஈர்ப்பது தான் வசியம். இப்போ தெய்வங்களை வசியம் பண்ணுறோம், தெய்வ வசியம். தெய்வ வசியம்னா என்ன? தப்பாக ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து விரும்பிய அந்த தெய்வம் அருள் புரிய வேண்டும். நம்ம எப்போ வந்தாலும் கேட்டாலும் நம்ம வந்து பிரியமான பக்தனாக அந்த தெய்வத்துக்கு இருக்கணுன்றது தான் அதுக்கு அர்த்தம். தெய்வ வசியம்னா தெய்வம் நம்ம கட்டுப்பட்டு இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம பிரார்த்தனை செய்கிற பட்சத்தில் அந்த தெய்வம் நமக்கான அருளை புரியும் என்பது தான் அதுக்கு அர்த்தம். இப்படி தான் ஒரு தேவதை வசியம்னாலும் தேவதை அப்படியே கட்டுப்பட்டு நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சிருமா, நமக்கு அடிப்பணிந்து போகுமா, அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய தவத்தை மெச்சு அது வந்து அருள் புரியும், அவ்வளோதான். அதுதான் தேவதை வசியம். அதுபோல தான் மனிதர்களை வசியம் செய்வதும் அவர்கள் வந்து நம்மக்கிட்ட காலடியில் மண்டி கிடப்பாங்கன்றதெல்லாம் தப்பான ஒரு அபிப்பிராயம். அப்படிலாம் கிடையாது. அவர்களுடைய மனநிலையில் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நம்மளிடம் நல்ல விதமான பழக்கத்தை ஏற்படுத்துவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. இதுதான் இந்த வசியம் என்பதின் பொருள். நம்ம வசீகரிக்கிறது, நம்மளுடைய முகம் வசீகரமாக இருக்குதுன்னா யார் வேணாலும் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. யார் வேணாலும் நம்மளை பார்த்து புன்னகைப்பாங்க, ஒரு நல்ல விஷயமாக பேசுவாங்க. எப்போதுமே நம்மக்கிட்ட முகம் சுளிக்காமல் ஒரு புன்முறுவலோடு நம்மக்கிட்ட இருப்பாங்க, அவங்க யார்கிட்ட எப்படி இருந்தாலும். இதுதான் அந்த வசீகர தன்மை. இப்படி இருக்கிற இந்த வசியத்தை நாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்ல. அப்படி தான் நமக்கு பிரியமானவர்கள், நம்மளுக்கு பிடித்தவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் வந்து நம்மளோட நட்பாக பழகிறாங்க, ஆனால் அவர்களை இது வந்து திருமணம் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மகனாக ஆக போகிறான், பெண் பார்த்துட்டுக்கிற ஒரு மாப்பிள்ளையாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம். இப்போ நமக்கு பிடித்தவர்களாக இருக்கிறாங்க, அவர்களை திருமணம் செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைத்தால் அவர்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். இல்லை கணவன் மனைவி இருக்கிறாங்க,
அவர் வந்து அந்த ஒற்றுமையோடு இல்லை, ஏதோ ஏதோ கல்யாணம் பண்ண வாழ்ந்தோன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஒருத்தவங்க ரொம்ப மன வருத்தப்படுறாங்கன்னா அவங்க வந்து அந்த பேருக்காக வேண்டி அவங்களும் இந்த முறையை செய்யலாம். அதே போல் இன்னும் பலர் காதலி காதலன் நல்லா போயிட்டுருக்கு, கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்ற ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த முறையை பயன்படுத்தலாம். இல்லை உறவினர்கள் ரொம்ப வேண்டிய உறவு, ஒரு தம்பியோ தங்கையோ அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, அவர்களை நம்மை நோக்கி வர வைக்கணுமா அப்படியும் இதை செய்யலாம். அதே போல் தாய் தந்தையர் மகன் மகள்களுக்கு அவர்கள் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்களா, மருமகள் கூட போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் அவர்களும் இதை செய்யலாம். அவங்கவுங்க பொசிஷனில் இருந்து இதை செய்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இது இவருக்கு தான் அவருக்கு தான் கிடையாது, உறவுகள் தான் உறவுகள் ஒன்று தான், அவங்களுடைய அந்த பரிணமிக்கிற அன்பு தான் மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல பாசமாகவும், ஒரு இடத்துல அன்பாகவும், ஒரு இடத்துல காதலாகவும், ஒரு இடத்துல காமமாகவும், இப்படி பல வகைகளிலும் பரிணமிக்குது, அவ்வளோதான் விஷயம். அதனால் நமக்கு வேண்டியானவர்கள், விரும்பியவர்கள், நம் மனம் உள்ளம் கவர்ந்தவர்கள் நம்மை விட்டு விலகினாரோ, இல்லாட்டி நம்மக்கிட்ட வரணும் புதுசாகவே அவர்கள் வந்து உறவினாரோ, இல்லை புது உறவுகளாக நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இதை வந்து செஞ்சுக்கலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய அந்த விரும்பியவர் மனம் கவர்ந்தவர் யாராக இருந்தாலும் அவருடைய பெயரை, அவருடைய பெயரை வந்து ஒரு நோட்புக்கில், ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க, அதில் வந்து புது நோட்புக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், அதில் வந்துட்டு 21 முறை எழுதுங்க, அப்படியே லைனாக எழுதுங்க, அவங்களோட பெயரை மட்டும் எழுதுங்க, நினச்சிக்கிட்டு எழுதுங்க, அவங்களோட நினைத்து கொண்டு அவங்க பேரை வந்து 21 முறை எழுதுங்க. அந்த பேரில் அந்த பேரில் வந்து லயத்து போகணும் நீங்கள், அந்த பேரை எழுதும் போதே அவங்க அவங்க அவங்களோட நினைச்சு அப்படி உருகிற மாதிரி நீங்கள் எழுதணும். இதுதான் விஷயம், இங்கே மனநிலை தான் வந்து வேலை செய்யுது, மைண்டு தான் இங்கே வேலை செய்யுது. அதனால் அவங்கள நினைத்து உருகுவது போல், அவங்களுடைய கற்பனை அவங்க முன்னாடியே அவங்க தோன்றுவது போல், அவங்க உருவத்தை தோன்றுவதாக நினைத்து அந்த பேரை வந்து நீங்கள் எழுதணும். எழுதிட்டு 21 முறை எப்போ எழுதணும், நீங்கள் வந்து தூங்குவதற்கு முன்னாடி எழுதணும். பொதுவாகவே அப்படி தான், இந்த தூங்குவதற்கு முன்னாடி எழுதுனா தான் மனம் வந்து சிறப்பாக செயல்படும், மனம் வந்து ஆழ்நிலையில் பதியும். இந்த நம்மளுடைய அடிமனசில் சொல்கிறோம்ல, அந்த ஆழ் மனதில் வந்து போய் ரெக்கார்ட் ஆகும். எப்போதுமே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் காலையில் எழுந்தவுடனும் மனம் வந்து அமைதியாக இருக்கும், அந்த ஆழ் மனதில் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு தான் இப்படி எழுதிட்டு படுத்துருங்க. எந்த பேனாவில் எழுதணும்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த கலர் இங்கால் பேனாவில் கூட எழுதலாம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுனா போதும், எழுதிட்டு படுத்துருங்க. முடிந்தால், உங்களுக்கு நேரம் இருந்தால், காலையில் எழுந்த உடனே இன்னொரு பக்கத்தில் அதையே எழுதுங்க, எழுந்த உடனேவும் எழுதலாம். இதுவும் ஒரு சிறப்பான பலன். எழுதி முடிச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் அந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தது திரும்பவும் அடுத்த நாள் இரவு அல்ல அன்னைக்கு இரவோ மீண்டும் படுக்கிறதுக்கு முன்னாடி 21 முறை அவங்க பேரை நினச்சிக்கிட்டே அவங்க உருவகத்தை பற்றிக்கிட்டே எழுதிடுங்க, எழுதிட்டு படுத்துருங்க. அடுத்த நாள் காலையில் முடிந்தால் எழுந்து எழுதுங்க, இல்லைனா இரவு மட்டும் எழுதுங்க. இப்படி எத்தனை நாள் எழுதணும்னா, ஒரு 21 நாள் அதிகபட்சம், அதிகபட்சம்தான் 21 நாள். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ண சக்தியை பொறுத்து, ஒரு நாள்லேயே நீங்கள் எழுதிய விஷயங்கள், எழுதிய நபர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, இல்லை உங்களை வந்து பார்ப்பாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அப்படி இல்லையா, ரெண்டு நாள் மூணு நாள், உங்களுடைய எண்ணத்தின் சக்தியை பொறுத்து அவர்கள் உங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்வாங்க, அதிக நாட்களாக நேரடியாகவே உங்களிடம் வந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து அந்த உருவகம் எப்படி படுத்துறீங்க, அவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க பேரை மட்டும் எழுதினாலே போதும், அவங்க பேரை மட்டும் எழுதி இப்படி நினச்சிங்கனாலே போதும், அவங்க விரைவாகவே உங்களை தொடர்பு கொண்டுடுவாங்க. அதிகபட்சம் தான் 21 நாள், அவ்வளோ நாளுக்கு வேலையே இல்லை. அதெல்லாம் வந்து ஏன்னா, இது எதுக்காக அதிகபட்ச நாள் சொல்கிறேன்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வர்றதுக்கான இந்த மனதின் நேரத்தை எடுத்துக்கணும், அந்த டியூரேஷன் கால அளவு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படியாக ஃபோர்ஸ் பண்ணால் தான் அந்த கால அளவு வந்து நமக்கு சுருங்கி வரும். அதனால் பக்கத்திலே இருந்தால் ஒரு நாளில் நினைச்சாலே வந்துடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும் அப்படின்னா, இல்லை பேசணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் செஞ்சாலே வந்துடுவாங்க. ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொன்னால் தூரத்தை பொறுத்து நாட்கள் அதிகமாகும், அவ்வளோதான் விஷயம். இங்கே மனதோட ஆழமும்
அந்த கால அளவும் அவங்க இருக்கிற தொலைவும் தான் இங்கே வந்து காரணமாக அமையுது. இதன் காரணமாக தான் நமக்கு வந்து எவ்வளோ நாளில் இது நடக்கும் அப்படின்றது தெரிய வருது. இதுதான் விஷயம். கண்டிப்பாக வந்து இந்த முறை சிறப்பானது. இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான். இது மாதிரி நிறைய பேர் எழுதுகிற முறைகள் இருக்குது, 555 மெத்தடு, 999 மெத்தட், அது போல தான் இது. இது வந்து 21 முறை 21 நாள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு தான். ஆனால் சிறப்பான பலனை தரும் இது. ஆனால் நீங்கள் உங்களுடைய விஷுவலைசேஷன் தான் முக்கியம். உங்கள் காட்சிப்படுத்தல் என்பது ரொம்ப முக்கியம். இப்படி காட்சிப்படுத்திக்கிட்டே இதை நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் விரைவாக அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும். இது வந்து அந்த நபர் பேரை மட்டும்தான் எழுதணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த விதமான விஷயங்கள் வேணுனாலும் அந்த விஷயத்தை எழுதலாம். இப்போ வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து MBBS ஆகணும்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையோட பேர் போட்டு பக்கத்தில் MBBS, பக்கத்தில் பேர் போட்டு பக்கத்தில் MBBS சொல்லி இதை வந்து நீங்கள் எழுதணும். ஆனால் இதுக்கு வந்து கால அளவுகள் அதிகமாகும். ஏன்னா ஒரு +1 +2 படிக்கிற பிள்ளை எழுதினா மட்டும்தான் அது 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த நிலைகள் சாதகமாக வரும். அந்த நிலைகள் சாதகமாக வரும்போது தான் அந்த MBBS சீட்டு கிடைக்கும். இதுதான் அந்த மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். 12th முடிச்சுட்டு மார்க் வந்ததுக்கப்புறம் உட்காந்து நான் MBBS ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? அந்த மார்க்கை வச்சுட்டு ஆக முடியுமா? இப்படி தான். அதனால் அதுக்கான சூழ்நிலையை பிரபஞ்சத்துக்கு உருவாக்கி தரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான கால அளவு எடுத்துக்கணும். நமக்கு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் யோசித்தோம்னா கண்டிப்பாக நமக்கான சாதகமான விஷயங்கள் நடக்கும். அதுதான் மனிதனுக்கு 6ம் அறிவு கொடுக்கப்பட்டது. எப்படின்னா இப்படி சிந்திக்கிற திறன் இருக்கிறதுனால தான் உடனே நிறைய பேர் வந்து எதிர்வினையான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கான கால அளவுகளை நம்ம கொடுக்குற பட்சத்தில் சிறப்பாக நடந்துடும். ஒரு +1 +2 மாணவர்கள் வந்து இதை வந்து ஆரம்ப நிலையிலே எழுதுனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஆம்பிஷனை அச்சீவ் பண்ண முடியும். அதே போல் திருமணம் ஆகணும்னா அவங்க 1 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதணும். அப்போ தான் அதுக்கான வரனை இந்த பிரபஞ்சம் தேடி கொண்டு வந்து உங்கள்கிட்ட நிறுத்தும். அதுக்கு கால அவகாசம் வேணும். 28 வயசு 32 வயசில் நின்றுக்கிட்டு எனக்கு வேணும் வேணும்னு சொன்னால் அதுக்கான கால அளவு எடுத்துக்கிறதுக்காட்டி நமக்கு ஏஜ் போயிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். அதனால் அதை தான் அந்தந்த காலத்தில் செய்கிற பட்சத்தில் நமக்கு விரைவான பலனை அது தரும், கரெக்டான பலனை தரும், சரியான நேரத்தில் நமக்கு வந்து சேரும். இதுதான் விஷயம். அதனால் எதை செஞ்சாலும் அதை சரியான நேரத்தில் சரியான விஷயமாக அதுக்கு நம்ம வந்து ஒரு நேரம் கொடுத்து செய்யணும். அதற்கான ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமையலுக்கு ஒரு கால நேரம் எடுத்துக்கிட்டால் தானே அது எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகி ஒரு சுவையான சமையல் முடியும். காய்கறிகளை வெட்டினவுடனே சமையல் ஆகணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அரை வேக்காடு கால் வேக்காடு தானே இருக்கும். இதுதான் விஷயம். அதனால் எந்தெந்த காரியங்கள் எவ்வளோ எவ்வளோ நாள் எடுத்துக்கோன்றதை நாமளே யோசித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயங்களை செய்கிற பட்சத்தில் விரைவாகவே நடக்கும். ஆனால் ரிப்பிட்டேஷன் என்பது கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை வேணும் வேணும் நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படி என்பதற்கான ஒரு சூசகமான ஒரு விஷயந்தான் இது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.